ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மகாராஷ்டிர மாநிலத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இந்திய சீரீஸில் உள்ள ஒன் ஆஃப் த வீடியோவாக இது இருக்குது. ஸோ அது வந்து மகாராஷ்டிர மாநிலத்தை பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம மும்பையை பற்றி பார்த்துருந்தோம். மும்பையே வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தோடைய தலைநகர் தான். ஸோ அதனால் இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தை பற்றி ஒரு அவுட்லைனாக ஒரு வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் நம்ம மும்பையை பற்றி ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டிஸ்க்ளைமர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெய்டு ப்ரொமோஷன் வீடியோ தான். ஸோ நம்ம வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது யாருங்கிறது நம்ம வீடியோட கடைசியில் சொல்கிறேன். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராங்கிறது நம்ம இந்திய மாநிலத்தினுடைய ஒன் ஆஃப் த பெரிய மாநிலமாக தான் கருதப்படுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, மகாராஷ்டிர மாநிலத்தில் வந்து மராட்டிய மொழி தான் மக்கள் எல்லாம் பேசுகிறாங்க. இந்த மகாராஷ்டிர மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவுடைய மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த மேற்கு பகுதியில் அமைஞ்ச மகாராஷ்டிராவுடைய தலைநகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். மிகப்பெரிய நகரங்கள்லையும் மும்பை ஒன் ஆஃப் த ஒன்று, அதாவது மிகப்பெரிய நகரமாக மும்பையே கருதப்படுது. அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தொழில் நகரமாக மும்பை இருக்குது. ப்ளஸ் அதை விட இன்னும் வந்து ரெண்டு மிக முக்கியமான நகரங்களும் இங்கே இருக்குது, அதாவது புனே அண்டு நாக்பூர். இதுவும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மிகப்பெரிய நகரங்களாக இருக்குது. இந்த மகாராஷ்டிரா பார்த்திங்கன்னா, அதோடைய பரப்பளவில் வந்து இந்தியாவில் 9.8% நிலப்பரப்பை மகாராஷ்டிரா மாநிலங்கள் தான் கொண்டிருக்கு. சரியா? அப்படி பெரிய நிலப்பரப்பு கொண்டதுனால, இந்த பெரிய நிலப்பரப்பு கொண்ட மகாராஷ்டிரா வந்து இந்திய அளவில் நிலப்பரப்பு அளவில் 3வது இடத்துலையும், மக்கள் தொகை கணக்கெடுப்பும்படி 2வது பெரிய மாநிலமாகவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்புறம் இந்த மகாராஷ்டிராவை வந்து தன்னுடைய நிர்வாகத்துக்கு அடிப்படையில் வந்து 6 மண்டலங்களாகவும் 36 மாவட்டங்களாகவும் பிரிச்சுருக்காங்க. ஸோ அடுத்து நீ வரும் வீடியோவில் இந்த மகாராஷ்டிராவுடைய 36 மாவட்டங்களை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ இந்த மகாராஷ்டிரா பற்றி சொல்லணும்னா, இது ஒரு கல்ச்சர். நம்மளுடைய தமிழ் கல்ச்சர் எப்படியோ அதே மாதிரி மகாராஷ்டிராவில் வந்து மிகவும் கல்ச்சருடைய ஒரு மாநிலம். இங்கே வந்து மராட்டிய மொழி தான் மிக முக்கியமான மொழியாக பேசப்படுது. மக்களுடைய கல்ச்சர் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம தமிழ் மொழிக்கு ஈடான கல்ச்சரில் தான் மகாராஷ்டிரா மாநிலம் செயல்படுது. அப்போ இனி வரும் வீடியோங்களில் வந்து மகாராஷ்டிர மாநிலத்துடைய கல்ச்சரை பற்றி தனி வீடியோவாகவும், ப்ளஸ் அதனுடைய உணவுகள், உணவு முறைகள், விருந்தோம்பல், மக்களின் வாழ்க்கை தரம், மக்களின் கல்வியறிவு, மக்களின் செயல்பாடுகள், அப்புறம் மக்களுடைய பண, அதாவது பணக்காரங்க ஏழைகள் பற்றி அது மாதிரி சதவீதங்கள், மக்களினுடைய பொழுதுபோக்கு அம்சங்கள், மக்களின் கொண்டாட்டங்கள், அதாவது பண்டிகைகள், அதெல்லாம் எப்படி மகாராஷ்டிர மாநிலத்தில் இருக்குங்கிறத நம்ம இனிமேல் வர்ற வீடியோக்களில் அடுத்தடுத்த சீரீஸ்லையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க, நம்ம இதேமாரி வீடியோ அடுத்தடுத்து போடுறதுக்கு நீங்கள் வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ வாங்க, நம்ம இப்போ வந்து நம்மளுக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுற கம்பெனியை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம அந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்களுடைய டீட்டெயில்ஸ், ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வாங்க போய் பார்க்கலாம். நம்ம ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பைமோட் அப்படிங்கிற ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். இது நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் இல்லைனா ஆப்பிளுக்கு வந்து ஆப் ஸ்டோர்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் உங்கள் வீட்டு தேவையான கிராசரிஸ் பொருட்கள் எல்லாம் பூரா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். குறைவான விலையிலையும் அதே தரத்துடனேயுமே அது நல்லா பொருட்களுமே நல்ல விலையிலேயே கிடைக்கும். ஸோ எல்லோரும் இந்த பைமோட் ஆப்புங்கிற இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பயன்பெறும் மாதிரி கேட்டுக்கிறேன். ஓகே, இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு நம்ம வீட்டில் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.